ஸோ உங்களுக்கு சென்னையில் வந்து எது சார் ரொம்ப பிடிக்கும்? சென்னையில் எந்த விஷயத்தை எந்த விஷயத்தை வந்து ஜென்ரல் யாருக்குமே சென்னை ஆக்சுவலாக பிடிக்காது. பட் இங்கே வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம், பாக்கி எல்லா எக்ஸ்போஷரும் இங்கே இருக்குது. இங்கே இருக்குன்றனால எவ்ரிபடி இஸ் ஃபோர்ஸ்டு டு கம் இயர். அவ்வளோதான். ஜென்ரலாக வந்து மற்ற ஸ்டேட்லேருந்து மற்ற சிட்டிஸ்லேருந்து வரவங்களுக்கு வந்து இது ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா பிடிக்காது. இங்கே வந்து கன்ஜஸ்டடு, டிராஃபிக்கு, லிவிங் ஸ்டைல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கம்பேர் டு அதர் ஏரியாஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்கிறீங்களா? காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும் இல்லை, பட் டிராஃபிக்கு ஒரு இடத்துக்கு ரீச் ஆகணும்னா போக முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து டியூ டு ஹெவி ப்ரெஷர் பீப்புள் வில் நாட் மெயின்டைன் டைமிங், டைம் பண்ண முடியாது, கமிட்மெண்ட்டை மீட் டிரான்ஸ்போர்ட்டோட கமிட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. எல்லாமே வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் தே ஹவ் டு ஃபேஸ். ஸோ என்னன்னா இந்த இங்கே உள்ள எக்ஸ்போஷர்ஸ் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் இது லைஃப். அதுக்காக இங்கே வந்து எல்லாமே வந்து விழுறாங்க, அவ்வளோதான். நாட் தட் சென்னையில் வந்து ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல்னுலாம் சொல்லிக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஈவன் கிளைமேட்டிலும் ஹாட்டு தான், பொல்யூஷனும் இருக்குது தான், ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. பாப்புலேஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறனால இதை வந்து சென்னையை வந்து பெருசாக பேசுகிறாங்க, அவ்வளோதான்.